இசை அமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இன்று நடிகராக இருந்தாலும் கூட அவர் உள்ள நுழைஞ்சது ஒரு இசை அமைப்பாளராக தான். இத்தனைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ் இப்படி பல ஹீரோக்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் உலக நாயகன் கமலஹாசனை தவிர எல்லா ஹீரோக்களுக்கும் மியூசிக் பண்ணி வேற லெவலில் வந்து தெரிக்க விட்டார். ஆனாலும் கூட தலை அஜித்துக்கு ஒரே ஒரு படம் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரஜினி, விஜய் இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்கள் எல்லாமே ஜிவிக்கு வாய்ப்பு தரதுக்கு முன்னாடியே வாய்ப்பு கொடுத்தவர் தான் நம்ம தலை அஜித்தர்கள். ஏன்னா அஜித்தோட வீடம் படத்துக்கு வந்து மியூசிக் ஜிவி பிரகாஷ் தான். சின்ன பையன் எப்படி மியூசிக் பண்ணுவான் அப்படிலாம் வந்து அது கவனிக்காமல் ஜிவி பிரகாஷோட திறமை மேல் நம்பிக்கை வைத்து அஜித்தர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. கிரீடம் படத்தோட சாங்ஸும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், குறிப்பாக அந்த அக்கம் பக்கம் மெலோடி ஆகட்டும், ராஜ்கிரனுக்கும் அஜித்துக்குமான அந்த நெகிழ்வான ஒரு சாங் ஆகட்டும் அசைகளை வந்து கட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஜிவி பிரகாஷை அஜித்தர்கள் அடுத்தடுத்த படங்களுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அது ஏன் அப்படின்னு புரியல. ஏன்னா அடுத்தடுத்த படங்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இருந்தார் தொடர்ந்து. நமக்கே தெரியும் பில்லா, பில்லா டூ, மங்காத்தா, ஆரம்பம் அப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அனிலத்தோட என்ட்ரினால் தொடர்ந்து அனிருத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. விவேகம், வேதாளம் இந்த படங்களை சொல்லலாம். இப்போ மீண்டும் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நம்ம தலை அஜித்துகள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்றதை விட அந்த படத்தின் இயக்குனர் மூலம் விஜய் ஜிவி பிரகாஷ் அவர்கள் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த இயக்குனர் யார் அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன். நமக்கே தெரியும் அஜித்தோட தீவிரமான ரசிகர் அவர். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது அஜித்தோட 63வது படத்துக்கு அவர் தான் இயக்குனர். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனோட முதல் படத்தோட ஹீரோவே ஜிவி பிரகாஷ் தான். த்ரிஷா எல்லாம் நயன்தாரா படத்தோட மிகப்பெரிய வெற்றி நமக்கே தெரியும். இப்போது மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு 100 கோடி வசூல் படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு. அதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு எஜே சூர்யா இருந்தாலும் இன்னொரு பங்கு ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால தான் அஜித்தோட 63வது படத்துக்கும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரர்கள் ஜிவி பிரகாஷை அஜித்துக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்காரு. அஜித்தும் ஒரு துளி கூட யோசிக்காமல் ஜிவினா 100% ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அஜித்தோட 63வது படத்தோட இசையமைப்பாளர் நம்ம ஜிவி பிரகாஷ். கிட்டத்தட்ட கிரீடம் படத்துக்கு அப்புறம் 2007 அப்புறம் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து அஜித் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு ஜிவி பிரகாஷர்கள். ஸோ இப்போது அவர் எந்த அளவுக்கு மாசாக மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நினச்சாவே உண்மையிலுமே ஒரு அஜித் ரசிகராக எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் அஜித், ஜிவி பிரகாஷ், ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணிக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.